வணக்கம் நண்பர்களே மாவீரன் காடுவெட்டி குரு தன் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருந்ததை கவிஞனாக மாறி கவிதையாக வெளிக்காட்டியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் கம்பீரமான பேச்சால் வன்னி இளைஞர்களை தாண்டி மற்ற சமுதாய இளைஞர்களையும் நாடி நரம்புகளை இழுக்க செய்வார் ஜே குருநாதன் எனப்படும் காடுவெட்டி ஜே குரு டாக்டர் ராமதாஸ் மீது மிகுந்த பாசத்தை காட்டுவார் மரணம் ஒன்றுதான் ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்கும் என்று அடிக்கடி பொதுமேடைகளில் சொல்லி தன் பாசத்தை வெளிக்காட்டுவார் மறைந்த வன்னர் சங்க தலைவர் ஜெய குரு நுரையீரல் பாதிப்பு காரணமாக அவர் உயிரிழந்தது பாமகவினருக்கு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் டாக்டர் ராமதாசுக்கும் இழப்புதான் குருவிற்காக டாக்டர் ராமதாஸ் எழுதிய கவிதை இதோ பாசத்தின் பொருள் அவன்தான் என் பாசம் என்ற இடத்தில் அவன் பெயர்தான் விஸ்வாசம் என்பதற்கு வீழாத எடுத்துக்காட்டு அவன்தான் நான் சார்ந்த விஷயங்களில் உண்மை அவன் உடன்பிறவா சகோதரன் நேர்மையின் நிழலும் அவன்தான் வீரத்தின் விளைநிலமும் அவனேதான் அவனுக்கு நான் ஒருபோதும் எந்த உத்தரவும் பிறப்பித்ததே கிடையாது என் உணர்வை அறிந்து உடனடியாக செய்து முடிப்பான் எந்த செயலையும் அவன் ஒரு வியாழன் அவன் என்னை சுற்றி வருவதாலேயே நான் சூரியன் ஆனேன் அவன் மீது அன்பு காட்டி அரவணைத்ததாலேயே அவனுக்கு நான் தாயும் தந்தையும் ஆனேன் இவற்றையெல்லாம் நினைக்கையில் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது அவனை நேரில் பார்க்க தேடுகிறேன் காணவில்லை மாவீரா எங்கே போனாய் என்று மாவீரன் மீது உள்ள பாசத்தை கவிதையாக வர்ணித்துள்ளார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வைட்டன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி